வல்லாத்தி தகாஃபூன் நுஜூஸஹுன்ன, உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், உங்களை மீறி நடப்பார்கள், உங்களை மதிக்காமல் நடப்பார்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும்? முதலில் இப்படி உங்களுடைய மனைவி உங்களுக்கு கட்டுப்படாமல், நீங்கள் சொல்வதை கேட்காமல், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை தராமல், உங்களை மதிக்காமல் நடக்கிறாள் என்றால் ஃபஇதுஹுன்ன, முதல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், உபதேசம் செய்யுங்கள். எப்படி உதயம் செய்கிறது? இப்படி இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், மறுமை இருக்கிறது. இதுக்கு அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை முடிக்கிறதா இருந்தால் இந்த நான்குக்காகவும் முடிப்பான், அல்லது நான்கில் ஒன்றுக்காக முடிப்பான். என்னது? அழகு, பணம், அந்தஸ்து, மார்க்கம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி நாலு வகையாக முடிக்கப்பட்டாலும் ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை வென்றுகொள். அப்போ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தான் ஒரு ஒரு முஸ்லீம் தன்னுடைய மனைவியாக தேர்வு செய்ய வேண்டும். அதனால இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், நீ ஒரு பெண்ணை பார்க்கும்போது முதலில் அந்த பெண்ணிட்ட அழகிரிக்காண்டு பாரு. விளங்குதா? என்ன பார்க்கணும்? முதல்ல மார்க்கம். ஆனால் இமாம் அஹ்மது என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணிடம் அழகு இருக்கிறதா என்று பாரேன். நீ போய் முதல் பார்க்குறாய் அந்த பெண்ணிடம் மார்க்கம் இருக்காண்டு, மார்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குற அழகா இல்லையாண்டு பார்த்தா அந்த பொம்பளை அழகு இல்லை. இப்போ இவளை விட்டுட்டு வந்தால் யாரை விட்டுட்டு வராய்? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை விட்டுட்டு வராய். இது பெரிய ஒரு அநியாயம். முதல் போய் பாரு அழகு இருக்காண்டு, அழகு இருக்கு. இப்போ கேளு அந்த பெண்ணிட்ட மார்க்கம் இருக்காண்டு, மார்க்கம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மூடி நூறு அலா நூறு, அழகும் மார்க்கம். அந்த பெண்ணிடம் அழகு இருக்கிறது, இப்போ அடுத்தது கேட்குறாய் மார்க்கம் இருக்காண்டு, இல்லைன்றால் விட்டுட்டு வா. யாரை விட்டுட்டு வந்தாய்? மார்க்கம் இல்லாத ஒரு அழகான பெண்ணை விட்டுட்டு வந்தாய். அல்லாஹ்கிட்ட உனக்கு அதில் அந்தஸ்து இருக்கும். இப்போ உண்மையிலேயே இது இது வந்து இப்போ விளங்காது. அதாவது எப்போ விளங்கும்னு சொன்னால், நல்ல குடும்ப வாழ்க்கையில் அடி வாங்கினது அப்புறம் தான் விளங்கும். கல்யாணம் முடிக்கிற வயசில் இருக்கிறாக்களுக்கு விளங்குறது, அவங்களுக்கு ஒரு அந்த உடற்கூறுகள் எல்லாம் இப்படி இதாகி ஹோமோன்கள் எல்லாம் சுரந்து எப்படியோ ஒரு கல்யாணம் முடிக்கணும். நிறைய படம் பார்க்குறது, நிறைய மீடியாவில் பார்க்குறது, கேள்விப்படுறது, ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து தூண்டுறது. இவருக்கு ஆறு தேவைண்டா ஒரு பொண்ணு தேவை. மார்க்கம் இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, ஒரு பலாயும் பார்க்குறல்ல அவருக்கு இப்போ விளங்காது. நம்ம சொல்கிறது கடைசி வரையும் விளங்காது. அவர் நினச்சதை தான் செய்ய பார்ப்பார். பாப்பா அட்வைஸ் பண்ணுவார், அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, தாத்தா, தம்பி, நானா, ஊரில் உள்ளாக்கள், மௌலவிமார் அட்வைஸ் பண்ணுவாங்க. மொக்கன்கள், இவனுக்கு என்ன தெரியும் எந்த லவ்வை பற்றி, நாங்கள் எப்படி இந்த பெண்ணை விரும்புகிறோம், இப்படி நினச்சிட்டு போய் கொண்டே இருப்பாங்க. பிறகு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போய் அந்த நம்முடைய சமூகத்தில் சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், முகம் 30 நாள், எல்லாம் சொல்கிற 90 நாள் போனதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் யதார்த்தம் வெளியே வரும். அப்போது தான் தலையில் கை வைப்பார், அங்கு ஓடுவார், இஞ்சு ஓடுவார், அட்வைஸ் கேட்பார், கவுன்சிலிங் கேட்பார், தலாக் சொல்லணும் பண்ணுவார். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொள். மார்க்கப்பட்டுள்ள பெண் மனிதன் தான், அந்த பெண்ணும் மலக்கு கிடையாது, பலவீனமானவள் தான். வளைந்த விழாவில் எம்பிலும், அப்போ அந்த பெண் தவறு விடுவாள், சில நேரம் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டாள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அப்படி நீங்கள் பயந்தால் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபஇதுஹுன்ன, அவளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். மார்க்கப்பட்டுள்ள பொருள் என்ன செய்வாள்? அட்வைஸை கேட்பாள். ஆ, குறைந்தது நீங்கள் ஒரு மௌலவிட்டை கொண்டு உட்கார வைக்கலாம். அந்த பெண்ணும் நீங்களும் மதிக்கிற ஒரு நம்பகமான ஒரு ஆலிமீட்டை கொண்டு போய் நிப்பாட்டி இந்த இப்படி இப்படி நடக்குது கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்றால் நிறைய கேட்பாள். நாங்கள் பார்த்துருக்கிற அனுபவத்தில் இவ்வளோ பிரச்சனைகளோட வந்தவர்கள் இப்படி குர்ஆன் ஹதீஸை மறுமையை சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹ் மாறி இன்றைக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ அல்லாஹுடைய வழிகாட்டல் என்பது பொய் கிடையாது. சும்மா போய் அந்த கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் என்றெல்லாம் அலைய தேவையில்லை. கணவனே மனைவிக்கு அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணினா அது பலிக்கும் என்பதனால்தான் அல்லாஹ்வே சொல்கிறான் ஃபஇதுஹுன்ன. இது முதல் முதல் ஏவல் யாருக்கு? கணவனுக்கு. உன்னுடைய மனைவி உனக்கு கட்டுப்பட மாட்டாள் என்று நீ பயந்தால் அவளோடு உட்கார்ந்து அவளுக்கு நீ அட்வைஸ் பண்ணு. ரெண்டாவது என்ன செய்? அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டாய், அவள் கேட்குறாள் இல்லை, அப்பவும் அதே ஸ்டைல் தான். ரெண்டாவது என்ன செய்ய சொல்கிறான்? வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மவாஜி, படுக்கையில் அவர்களை வெறுத்து விடுங்கள்.
படுக்கையில் அவர்களை வெறுத்து விடுங்கள். அப்படின்னா என்ன உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த பொம்பளை படுக்கிற இடத்துல போய் படுக்காம நீ வேறு இடத்துல போய் படு. இப்போ ஒரு பெட்ரூம் இருக்கின்றால் பெட்ரூமில் உன்னை கட்டில் படுக்காமல் கீழே படுக்கிறது அல்லது முன்னுக்கு ஹோலுக்க வந்து தூங்குறது. மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு பெண்ணுக்கு அது தாங்க இயலாது. மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு பெண் தன்னுடைய கணவன் தன்னுடைய படுக்கையிலிருந்து பிரிந்து கீழே தூங்குகிறான் அல்லது அடுத்த ரூமில் தூங்குகிறான் என்பது அந்த பெண்ணால் சகிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, அதை கேட்காட்டி இப்படி செய்யுங்க, உடனே அந்த பொம்பளை மாறி வந்து விடுவாள். அப்படியும் பலிக்கலையா? மூணாவது விஷயம் என்ன? வத்ரிபூஹுன்ன, அவர்களுக்கு அடியுங்கள். மாஷா அல்லாஹ் இன்றைக்கு சில ஆம்பளை இருக்காங்க, அடியுங்கள் என்றால் மேக்சிமம் அடிக்கிறாக்கள் இருக்கிறாங்க, உண்மையில் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்களே தெரியாது. அடிமைகளை கூட அடிப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நிறைய இருக்கிறாங்க கணவன்மார், இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்கள் செய்யும்போது இந்த குடும்ப பிரச்சனைகளை ஜமாத் ரீதியாக பள்ளிவாசல்கள் ரீதியாக எதிர்கொள்ளும் போது வந்து அழுவார்கள் பெண்கள், காயங்களோடு வந்து நிற்பார்கள். பெண்களுக்கு அடியுங்கள் என்று இந்த இடத்துல சொன்னதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள்? தர்பன் கைர முப்ரிஹ், காயம் வராமல், காயங்கள் வராமல், எலும்புகள் உடைந்து விடாமல், பாதிப்புகள் ஏற்படாமல் அடியுங்கள். என்னென்னா இது சைக்கோலஜிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட். சில பொம்பளை எழுதிக்காங்க மாஷா அல்லாஹ் மார்க்கம் உள்ள பொம்பளை, கணவன் முறைச்சி பார்த்தாலே அவங்களுக்கு கவலையாக போகும், நிம்மதியே இழந்துடுவாங்க. சும்மா கையை தூக்கினாலே போதும் கணவன், கணவன் கையை தூக்கிட்டாலே அந்த பெண் அலஜி நினைக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், அடியுங்கள். அடிக்கிறேன்னா சில இமாம்கள் சொல்கிறார்கள் மிஸ்வா குச்சிரிக்கே ப்ரஷ் இது மாதிரி ஒரு குச்சால அடியுங்கள். அடித்தார் என்பது தான் அங்கே உள்ள விஷயம். என்னுடைய கணவன் எனக்கு கையை தூக்கிட்டார், எனக்கு அடித்துட்டார். அடிக்கும் போதும் எதை தவிர்க்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? கன்னத்தை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க, கன்னத்தில் அடிச்சிடாதீங்க. ரைட், இந்த லெவலுக்கு போகாமல் அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி சப்போஸ் ஏற்பட்டு விட்டால் அட்வைஸ், படுக்கையில் பிரிவது. மூன்றாவது, காயம் வராமல், முகத்தில் அடிக்காமல், அடிக்கிறோம் என்பதை பதிவு செய்யக்கூடிய முறையில் அவர்களுக்கு அடிப்பது. ஃபஇன் அத்தானக்கும், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால், இப்போ அட்வைஸ் பண்ணி கட்டுப்பட்டால், ஃபல தபுகுன அலைஹி ஃபல தபுகு அலைஹின்னு சபீலா, அது புற இல்லை முறாதிங்க. அல்லது படுக்கையில் பிரிஞ்சு கட்டுப்பட்டுட்டாங்கன்றால் இல்லை முறாதிங்க. அல்லது அடித்து கட்டுப்பட்டுட்டாங்கன்னா இல்லை முறாதிங்க. மூணும் செஞ்சு உங்களுக்கு கட்டுப்பட்டுட்டாங்கன்றால் பழைய படி நடந்து கொள்ளுங்கள். சில கணவன்மார் எல்லாம் வச்சுட்டு முறை பழி வாங்குறது. இவர்கள் பார்த்தா முன்சப் பாட்டி தாவாவில் பெரிய தாடி லாஹில்லா பில்லா. அப்போ இஸ்லாம் என்றால் அவர்கள் என்னமோ நினைச்சிருக்காங்க, அவர் வந்து பள்ளியில் தொழுதுட்டு போனால் பெரிய தாடியை வச்சுட்டால் ஊருக்குள்ளே புரட்சி செய்கிற மாதிரி காட்டிட்டால் நான் முஸ்லீம் உண்டு. முதல்ல வீட்டுக்குள்ளே இஸ்லாம் வரணும். இது குர்ஆன், குர்ஆனுடைய கட்டளை. நான் சுன்னாவுக்கு முக்கியத்துவம், சுன்னாவுக்கு முக்கியம் கொடுத்தானாக வேண்டும், தாடி வச்சுத்தானாக வேண்டும், கரண்டைக்கு மேலே ஆடை அணிந்துதான் ஆக வேண்டும். அதனால் அதை விட முக்கியமாக இந்த குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இப்படிப்பட்ட கணவன்மார் புரிந்து கொள்ள வேண்டும்.